அப்போ அவனுடைய சிஷ்யன் அந்த பாஸ்கர் சாவை என்ன செய்யறான், தென்னை மரத்திலேருந்து உளுந்த பாலை பண்ணாட எல்லாத்தையும் அப்படியே தோட்டத்திலேயே போட்டுறான். அந்த மரத்திலேருந்து தேங்காய் தானா உழுவுது, அங்கேயே கம்பி இருக்கு உரிக்கிறான், மட்டை அங்கே போட்டு உரிச்ச தேங்காய் மட்டும் தான் வீட்டுக்குள்ள போகுது, அங்கே உடச்சதையும் ஓட்டை கொண்டு வந்து மறுபடியும் தோட்டத்தில் வீசிட்டாங்க. இயற்கை அழுத்ததெல்லாம் திருப்பி அழிப்போம், எதா இருந்தாலும் மரத்திலேருந்து உழுவுற அங்கேயே விட்டுறது, எட்டி எடுத்துட்டு வரல, உனக்கு வேணுங்கிற மட்டும் எடுத்துட்டு வர்றாரு. அந்த மரம் வருஷத்துக்கு 300 ரூபா காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இந்த தென்னை மரம்லாம் பாத்துக்கோங்க, நான் அடுத்த தடவை வரும்போது இங்கெல்லாம் 300 ரூபா காய்க்கணும், அதை எட்டி எடுத்துட்டு வரக்கூடாது, மரத்தை சுத்தி சுத்தி துண்டு தான் வெட்டி 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 அங்கேயே போட்டே இருக்கணும். அப்ப அது என்ன பண்ணுது, முதல்ல கரையான் திங்குது, அந்த கரையானோட ராணி 10 அடிக்குங்கில குடியிருக்குது, எல்லா கரையானும் தாய்க்கு தண்ணி கொண்டு போறதுக்காக சுரங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கு, மழை பெஞ்சா தண்ணி கீழே போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பாக்டீரியா வருது, அது சிதைக்குது, அதுக்கப்புறம் மண்புழு வருது, அது வேற ஓட்டை போட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ 15 ஏக்கர் நிலத்துல ஒரு 10 அடி விட்டத்துல ஒரு கிணறு, 10 அடி ஆழத்துல தண்ணி இருக்கு, 3 HP மோட்டார் வேலை செய்யுது. சின்ன